அனைவருக்கும் வணக்கம். பகவத் மிஷனிலிருந்து சரவணன். நிறைய பேர் கேட்குற காமனான இன்னொரு கேள்வி, செய்யும் தொழிலை சிறப்பாக செய்வதற்கு நமது புரிதல் ஞானம் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறது. பிஸ்னஸில் வேலையில் பணிபுரிகிறவங்க, படிக்கிற மாணவர்கள், இப்படி எல்லாருமே கேட்குற அவங்கவுங்களுடைய தொழில் அங்கே அதுதானே. படிக்கிற பையனுக்கு படிப்பு தொழில், வேலைக்கு போகிறவருக்கு வேலைக்கு போகிறது தொழில், பிஸ்னஸ் செய்கிறதுக்கு வியாபாரம் பண்ணுறது தொழில். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து விளங்குவதற்கு நாம் கற்றுக்கொண்ட புரிதல் எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிறது தான் எல்லாரும் கேட்கக்கூடிய காமனான கேள்வி. இதில் வந்து நாம் ரெண்டு வகையான மேட்டரை பார்க்கணும். ஒன்று வந்து ஃபிசிக்கல், இன்னொன்று வந்து மென்டல். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், மனோ ரீதியாக சிந்திப்பதை பூரா வந்து மென்டல் மேட்டர்னு சொல்கிறோம். ஃபிசிக்கலாக உடல் கருவிகளை கொண்டு செயல்படுறதுக்கு பேர் வந்து ஃபிசிக்கல், ஆக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னு சொல்கிறோம், செயல்னு சொல்கிறோம். இதில் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு மென்டலாக நாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு வாட்டி தான் ஃபிசிக்கலாக ஆக்ஷனே கன்வெர்ட் ஆகும், புரியுதுங்களா? அதாவது மனோ ரீதியாக ஒரு முடிவுக்கு வந்த வாட்டி தான் செயல் என்பது நடைபெறவே முடியும். ஸோ ஃபஸ்ட்டு செயலுக்கு முன்னே மனோ ரீதியாக நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். மனோ ரீதியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான கான்செப்ட் இருக்குது, அன்கான்சியஸ், கான்சியஸ் அப்படின்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸுங்கிறது நமக்கு கட்டுப்படாத பகுதி, கான்சியஸுங்கிறது நம்ம அறிவுக்கு எட்டின பகுதின்னு வச்சுக்குவோம். நாம் வந்து அன்கான்சியஸ் பார்ட் நம்ம கையில் இல்லை, கான்சியஸ் பார்ட் நம்ம கையில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் வேலையை செய்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, செய்யும்போது இது அப்படி ஆகிடும், இது இப்படி ஆகிடும், இது வீணாக போயிடும், சிக்கலாகிடும், அப்படி இப்படின்னு ஒரே எதிர்மறையாக தோணுதுன்னு வச்சுக்கிங்க. இது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மீறி நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கும் போது நம்மக்கிட்ட இருந்து வரக்கூடிய எமோஷன்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம என்ன கருத்தில் எடுத்துக்கணுமானா, நிச்சயமாக கருத்தில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நமக்கு அந்த துறை சம்மந்தப்பட்ட அறிவு நம்ம என்ன முதல்ல நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம கேப்பபிலிட்டி என்ன இருக்குது அதை முதல்ல பார்த்துக்கணும். ப்ளஸ் வந்து நமக்கு என்ன உண்மையாக தெரியும், எது தெரியாதுங்கிறத மற்றவங்களுக்கு தெரியாதவங்க நாம் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கணும், ரெண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் இருக்கிறவங்க என்னத்தை செஞ்சு சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்கங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே நாம் இவ்வளோ காலம் சேகரித்த அறிவையும் இணைச்சி இன்றைக்கி லேட்டஸ்ட் என்ன டெக்னாலஜி உலகமே பயன்படுத்துதுங்கிற நுட்பத்தை இந்த வெப்சைட்டில் நெட்டில் இதெல்லாம் போய் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கான புதிய ஒரு திட்டத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். அதை உருவாக்கும்போது முதல்ல எடுத்தவொடனே சக்ஸஸ் வருமானு சொல்ல முடியல, பட் ஆனால் நீங்கள் உங்களுடைய சின்சியரான ஒரு உண்மையான அதில் அந்த உழைப்பை போடும்போது நிச்சயமாக அது உங்களை அடையாளம் காட்டியே தீரும். அது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கலாம், ஒரு சமையல் செய்கிறதா இருக்கலாம், எந்த வேலையாக இருக்கட்டும் அதில் வந்து ஒரு தனித்துவம் இருக்கும், அந்த நம்முடைய அந்த டெடிக்கேஷன் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை தான், நீங்கள் தான் அதில் வந்து நிபுணத்துவம் எக்ஸ்பர்ட் ஆவீங்க. நம்மளுக்கு தெரிஞ்சே நாம் என்னென்ன தவறுகள் செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுகளை எல்லாம் களைஞ்சி செய்வன திருந்த செய் அப்படிங்கிற அடிப்படையில் செயல் மாற்றத்தை அடுத்தடுத்து டெவலப்மெண்ட் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அதில் ஒரு நிபுணத்துவம், ஒரு ஹை லெவலுக்கு நம்மளால் வந்து ஒரு டீட்டெயிலான ஒருத்தருக்கு பலருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பேராசிரியருக்கான மனநிலையை நாம் அதில் நிச்சயம் பெற்றுடுவோம். தேவை வந்து உண்மையான டெடிக்கேஷன், ஆர்வம் மட்டும்தான். அது இருந்தால் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதில் கொஞ்ச நாளில் உங்களை அறியாமையே உள்ளே போந்து ஒரு மிகப்பெரிய நிபுணத்துவத்தை பெற்று விடுவீங்க. அதனால் புரிதல் இங்கே எப்படி உதவி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனோ ரீதியான அம்சத்தில் அன்கான்சியஸ் பார்ட்டில் நமக்கு வேலை இல்லை, அதாவது என்ன, கான்சியஸுக்கு வந்த பிறகு நம்ம செயலை எப்படி நேர்த்தியாக செய்து சிறப்புடன் நம்ம ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுங்கிறதுக்கு புரிதல் தான் முழு நேர உதவியை செய்கிறது. அந்த அளவில் புரிதல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படியாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃபீல்டு எதுவோ அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக வருவீங்க. வாங்க சக்ஸஸ் பண்ணி காமிங்க. நன்றி, வணக்கம்.